morning children. Lesson 5, birds. In this lesson, we are going to know briefly about the birds. That is the beaks of the birds and feet and claws of the birds. Beaks of the birds help to pick up and eat their food. Next, it protects the birds from the enemies. For example, the carnivorous bird, that is eagle, eat only flesh of the animals. They have strong, curved, sharp beaks. And the beaks are strong, curved, sharp. And so, they can tear the flesh of the other animals, the flesh of the meat easily. Next, sparrow. It eats seeds. It has short, strong, pointed, short, strong, eat seeds. Parrot, அதுக்கு எப்படி இருக்கும், பீக்ஸ் வந்து இப்படி வளைஞ்சுதான், பீக்ஸ் இப்படி வளைஞ்சு ஹெவியா. பேரட்ஸ் ஹேவ் கர்வ்ட் அண்ட் ஹெவி பீக்ஸ். பேரட்ஸ் ஈட் சீட்ஸ் அண்ட் நட்ஸ். த ஹெவி அண்ட் கர்வ்ட் பீக்ஸ் ஹெல்ப் தம் டு கிராக் ஓப்பன் த நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நெக்ஸ்ட் உட்பகர்ஸ். உட்பகர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, லாங், ஷார்ப், ஸ்ட்ராங், சிசல் லைக். சிசல் லைக்னா இந்த கார்பெண்டர்லாம் வச்சுருப்பாங்களே ஊழி, அதே மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அது பெரும்பாலும் என்ன செய்யும், இப்பயே ஓப்பன் த ட்ரீஸ் அதோட ட்ரங்கை ஓப்பன் பண்ணி அது என்ன, அதில் உள்ள அந்த வார்ம்ஸு அந்த இன்செக்ட் எல்லாம் என்ன செய்யும், அது சாப்பிடும். அதனால் தே ஹேவ் லாங், ஷார்ப் ஆர் ஸ்ட்ராங் சிசல் லைக் பீக்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு பியர்ஸ் த ட்ரங்க்ஸ் ஆஃப் த ட்ரீ. நெக்ஸ்ட் கிங் ஃபிஷர். இட் ஃபீட்ஸ் ஆன் ஃபிஷஸ் அண்ட் ஸோ தே ஹேவ் லாங் பாயிண்டட் பீக்ஸ். அந்த பீக் வந்து ஸ்ட்ராங், நல்லா லீரமாக இருந்தால் தான் தண்ணிக்குள்ளே இருக்க மீன் என்ன செய்ய முடியாதால தேடி சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் ஹம்மிங் பேர்ட். இட் ஃபீட்ஸ் ஆன் த நெக்டர் ஆஃப் த ஃப்ளார்ஸ். இது வந்து தேனை தான் சாப்பிடும். அதனால் அது வந்து ஹம்மிங் பேர்டோட நெக் பீக் எப்படி இருக்கும், லாங்காக தின்னா லைட்டாக அப்படி கர்வ் ஆகும். அவருடைய பீக்ஸ் வந்து அந்த பூக்கில் வந்து தேன் அப்படி உறிஞ்சி எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படி பீக் வந்து லாங் அண்ட் தின்னா லைட்டாக கர்வ் ஆகும். நெக்ஸ்ட் டக்ஸ். டக்ஸோட பீக் நம்ம பார்த்துருப்போம், ப்ராட் அண்ட் ஃப்ளாட் பீக்ஸ் இருக்கும். இந்த ப்ராடாக ஃப்ளாட்டாக அப்படி அகலமாக இருக்கும். டக்கோட பீக் வந்து இப்படி அகலமாக இருக்கும். இன்னும் ரெண்டு சைடு என்ன இருக்குன்னா, there are holes on either side of the beaks. ஏன்னா அந்த மட்டோடு சேர்த்து அந்த தண்ணி அந்த பீக்ஸ் அந்த டக்ஸ் சாப்பிடும்போது அந்த மட் அண்ட் வாட்டர் ஃப்ளோ அவுட் ஆஃப் த பீக்ஸ் ஃப்ரம் தீஸ் ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணியும் மட்டும் போயிடும். அப்போ அந்த இன்செக்ட் மஸ்ட்டும் மட்டும் அந்த பீக்ஸில் இருக்கும். அதை என்ன செய்யறோம், தே ஹீட். நெக்ஸ்ட் த ஃபீட் அண்ட் கிளாஸ். அந்த கால் உடைய அந்த ஃபீட் அந்த டோர்ஸும் அந்த அந்த காலில் உள்ள அந்த நகை கிளாஸ் என்ற நகை கூறிய நகங்களும் ஒவ்வொரு பேர்ட்ஸ்க்கு தவிர வேறு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். த ஃபீட் அண்ட் கிளாஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் ஹெல்ப் தம் டு மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஆல்சோ இட் ப்ரொடெக்ட் தம் செல் ஃப்ரம் எனிமிஸ். பேரட். பேரட் வந்து மொத்தம் நாலு டோ இருக்கும். அது ரெண்டு டோ வந்து பாயிண்டிங் அப்வர்ட்ஸ், ரெண்டு டோ வந்து லேசர் மேல் நோக்கி இருக்கும், ரெண்டு டோ வந்து பின்னாடி வந்து கீழே நோக்கி இருக்கும். இட் ஹேஸ் ஸ்ட்ராங் கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி உட்பக்கம் ரெண்டுமே அப்படி இருக்குது. பேரட் அண்ட் உட்பக்கம் இருக்குது. ரெண்டு டோஸ் வந்து முன்னாடி தூக்கி முன்னாடி பாயிண்டிங் அப்வர்ட்ஸ், டூ டோஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்புறம் க்ரோஸ் அண்ட் ஸ்பேரோஸ். யூஸ்வலி தீஸ் பேர்ட்ஸ் எங்கேயாவது உட்காந்துருக்கும். க்ரோ நல்ல தூரமாக பறக்கவும் செய்யும். அதே நேரத்தில் அந்த ஒயரில் உட்காந்துருக்கும், மரத்து மேலே உட்காந்துருக்கும். தே ஃபர்ச் ஆன் ட்ரீஸ். தே ஃபர்ச் ஆன். அதுக்கு அதனுடைய டோஸ் எப்படி இருக்குன்னா, த்ரீ டோஸ் இன் ஃப்ரண்ட். மூணு இப்படி தான் அது கால் இருந்துச்சுன்னா மூணு டோஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி முன்னால் இருக்கும், ஒன்று வந்து இப்படி பின்னால் இருக்கும். அப்போது அதனுடைய கிளாஸ் எப்படி இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அப்போ இது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு ஹோல்ட் ஆன் ஃபேமிலி ஆர்டர்ல அப்போ எதில் உட்காந்துருக்கோ அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த க்ரோஸ்லாம் நைட்டில் தான் என்ன செய்யும், அந்த மரத்து மேலே இப்போ வந்து தூங்கும், தூங்கினா கூட என்ன செய்யாது, அது கீழே விடாது. ஏன்னா அந்தளவுக்கு அதனுடைய அந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் ஹெட். இட் ஆல்வேஸ் ஸ்க்ராச்சஸ் சாய். அந்த சாய் என்ன செய்யும், அப்படியே காலை வச்சு அப்படியே நோண்டிகிட்டே இருக்கும். அதில் உள்ள சீட்ஸு இன்செக்ட்ஸு வார்ம்ஸ் எல்லாம் தான் என்ன செய்யுது, சாப்பிடும். அப்போ அதுக்கு ஏற்றாக்கா இதுக்கும் த்ரீ ஃப்ரண்ட் டோஸ் ஒன் ஷார்ட் பேக் டோர். ஒரு டோ பின்னால் உள்ள அந்த டோ வந்து சின்னதாக இருக்கும், முன்னால் உள்ள மூணும் பெருசாக இருக்கும். ஆல்சோ தே ஹேவ் கார்ட் டாஸ் அண்ட் த டோஸ். ஈகிள்ஸ். தே ஆர் கார்னிவோரஸ் பேர்ட்ஸ். தே ஹேவ் ஸ்ட்ராங் ஷார்ட் கிளாஸ் டு டேர் த ஃப்ளெஷ். த ஸ்ட்ராங் ஷார்ட் கிளாஸ் ஆர் கால் டேலன்ஸ். நெக்ஸ்ட் டக்ஸ். டக்ஸ் ஹேவ் வெப்டு ஃபீட். அந்த ஃபீட் எப்படினா த்ரீ டோஸ். தேர் இஸ் அ ஸ்கின் வெப். ஸ்கின் அந்த ஸ்கின் வந்து இப்படி வெப்டு மாதிரி இருக்கும். இட் ஹெல்ப் இட் இட் ஆக்ஸ் அஸ் அ பேடு. இட் ஹெல்ப்ஸ் அம் டு ஸ்விம் ஈஸிலி இன் த வாட்டர்.
Next cranes. Its feet are fish crane. उन्हें पूरा मीन ना साबन. And so it have long legs with toes spread out. It wades through the water. Wade ना नंदे. And the tiny place ऐसे सगड़ी मार. अब तो ना. अपन ने legs long मीन ना मार्जिन तो बैठने इधर इधर उन्हें अपनी उन्हें toes उन्हें अपने आगे लोग अपनी बिल्ड चेपी को toes spread out. Next birds fly. यहाँ birds यहाँ पलक ने. It has light body. The ball, the weight of the body is very light. Also, it has hollow bones. And the bones are all hollow one. It's light weight of the body. At the shape of the bird's body is that is boat-like shape. It moves through. It helps to move through the air. And the body on the boat marine boat. That is streamlined body. It helps them to move through air easily. Also, it has strong muscles. Yeah, muscles of the air stronger than that. And the feathers of the instant air will be move on it. Right? Then, if it is stronger, it helps them to move the wings of the. It helps them to move the wings easy. Then next tail. Tail helps the birds to change its direction. Next flies. The birds flies by flapping wings. And the chilaga chila chila chila. But. First it is saying it hops up the air. First the air la kudichu eri then it flaps wings up and down melengile and rekki vandu enna seidhu wings aadu appo upstroke na enna na there are two strokes that is upstroke na enna na it moves the it makes the wings to move upward and back and the wings will be backward athu then downstroke na it makes to move down and the wings kile irakki appo forward a move next eagles eagles under the air la parakum eagles fly high and sparrow under the taalama fly low peacocks fly for a very short length of time ena konja dooram adala enna hence adey maata konja neram parakku appadi kela vandu next crow fly for a long distance romba dooram enna seiyala crow vala parakka mudiyum ducks adu vandu enna seiyum parakkum seiyum both fly and swim it can fly and swim penguin enna seiyum it can only swim not it cannot be able to fly idu vandu idala penguinala parakka mudiyadhu adhe maadha emu ostrich enna seiyum adala nadakala mudiyum cannot fly appo flightless bird give examples for flightless bird parakka mudiyadha paravil enna emu ostrich and penguin next feathers of the birds the feathers are oily and so they don't get wet easily oily substance agana avlo easy enna seiyadhu thanniyila nanaiyadhu appo there are three types of feathers that is down feathers body feathers and flight feathers down feathers na and the body ulla and thola ottna appadi irukku and ulla rakke thukki fing wings eduthu paathinga na soft a chinna chinna hair a fluffy a irukku it keeps the body warm next body feathers and the odanna ulla cover panikira and the feathers vandu eppadi irukku na it covers the body it gives a shape to the body next flight feathers and the flight feathers enga irukku na and the wings layum tails layum it helps the birds to fly the total like down feathers body feathers flight feathers in the moon ay seethi enna solluna plumage appdi solru so for example peacock has a bright and beautiful plumage some birds may have dull plumage seriya and the over feather ay thanithiya sollama mottama peacock oda thoga evlo alaga irukku appdi solru adha enna de plumage next nest nest na enna de kood birds live in nest adha adunde home birds oda home da enna nest why do they build nest to lay their eggs potaitte to protect their baby birds from enemy adha andre vachida baby birds vachi enna seiyadhu konna alike adu valu they build nest in trees la kodu vetom on the ground la kettom buildings engayadhu or water irundhuchu alle edha or abandoned building irundhuchu anga poi kettom inga onna sei next crows and pigeons adhu eppadi kodu vetudhu they build nest in the safe place பொதுவா க்ரோ நம்ம காக்கா கூடு பாத்துறோம் தானே மரத்துல வேப்ப மரம் ஏதாவது வச்சா அதுல கூடு கட்டும் தானே சேஃப் பிளேஸ் யூசிங் ட்விக்ஸ் இந்த மர கிளைய எடுத்துட்டு போவோம் லீஸ் பெரிய பெரிய லீஸ் கிளந்த எடுத்துட்டு போவோம் புல் எடுத்துட்டு போவோம் நம்ம வீட்டுல விளக்கு மரம் தொடப்ப இருந்துச்சுன்னா அதுல இருந்தெல்லாம் குச்சி உருவிட்டு போவோம் அப்படிதானே மர கிளைகள் கிட்ட இருந்துச்சுன்னா அதை எட்டு போவோம் எட்டு போய் கூடு நெக்ஸ்ட் உட்பக்கர் என்ன செய்யணும் இது வந்து இட் பில்ஸ் நெஸ்ட் இன் த ட்ரீ என்ன செய்யும் அந்த அப்பவே நம்ம பார்த்தோம் அதுக்கு வந்து லாங்கா ஷார்ப்பா சிசல் ஷேப்ல அந்த உட்பக்கரோட பீக் இருக்குன்னு பார்த்தோம் அதை வச்சு என்ன செய்யணும் அந்த ட்ரீயோட ட்ரங்க்ல இதான் ட்ரீயோட ட்ரங்க்னா அது அப்படி ஓட்ட போட்டு என்ன பண்ணணும்னா இந்த பீசஸ் ஆஃப் வுட் எடுத்துட்டு போய் உள்ள லைனிங் கொடுத்து அதுக்கு மேல என்ன செய்யும் அந்த நெஸ்ட்ல தான் அது வந்து என்ன செய்யும் இட் லேஸ் எக்ஸ் தென் பார் இட் கவுதார் என்ன செய்யணும் இட் பில்ட்ஸ் நெஸ்ட் ஆன் த கிரவுண்ட் பொதுவாகவே இது எங்க கூடு கட்டினா டெசர்டட் பிளேஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பிளேஸ்ல தான் என்ன செய்யுது கூடு கட்டி இட் கவர்ஸ் இட் வித் ஸ்டிக்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு கவர் பண்ணி தென் ஈகிள்
இட் பில்ட்ஸ் நெஸ்ட் ஆன் டாப் ஆஃப் த டால் ட்ரீஸ் ரொம்ப உயரமான ட்ரீல மேல கட்டும் அப்படின்னா ஆன் ட்ரீஸ் மலை உச்சியில கூட என்ன செய்யுது கூடுது தென் வீவர் பேர்ட் வீவ் சீஸ் நெஸ்ட் அழகா என்ன செஞ்சிருக்கும் இது வீவ் பண்ணி வீவ் பண்ற மாதிரி அழகா பின்னிருக்கும் அந்த வீவர் பேர்ட் இந்த பின்னி என்ன செய்யும்னா இட் ஹேங்ஸ் டவுன் ஃப்ரம் அந்த மரக்கிளையில இருந்து அந்த அப்படி உருண்டையா என்ன செய்யுது இப்படி உருண்டையா அப்படி தொங்குது தொங்கி என்ன செய்யும்னா நிறைய அந்த லீவ்ஸ் வச்சு அழகாக அப்படி பின்னிருக்கும் நல்லா கூடு மாதிரி அழகாக என்ன பண்ணிருக்கும் இது வீவர் பேர்ட் இட் வீவ்ஸ் இட்ஸ் நெஸ்ட் அவுல் அவுல் என்ன இது பண்ணிருக்கும்னா பெரும்பாலும் இது வந்து மரப்பொந்துகளை இப்போ ஹோல்ஸ் இன் எ ட்ரீ ஆர் இன் எ வால்ல எங்கேயாவது பொந்து இருந்துச்சுன்னா அதுல இருந்து என்ன செய்யும் கூடுகட்டும் டெய்லர் பேர்ட்ஸ் என்ன செய்யும்னா லீவ்ஸ் வச்சு அழகாக என்ன செஞ்சிடாங்க வீக்ஸ் வச்சு ஸ்டிச் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி டெய்லர் பேர்ட்ஸ் வந்து கூடுது லைஃப் இன் த நெஸ்ட் ஒன்ஸ் த எக்ஸ் ஆர் ஒன்ஸ் கூடு கட்டியாச்சு அப்படின்னாலே த த ஃபீமேல் பேர்ட்ஸ் லே எக்ஸ் ஆன் த ஃபீமேல் பேர்ட்ஸ் லே எக்ஸ் அப்புறம் என்ன செய்யும்னா அந்த மதர் ஆர் த ஃபாதர் பேர்ட் சீட் அந்த எக்ஸ் டு கீப் தம் வார்ம் தென் ஆஃப்டர் த எக்ஸ் ஆர் ஹர்ச்ட் அந்த பேபிஸ் வந்து எப்படி இருந்தால் அந்த பேபி பேர்ட்ஸ் எப்படி இருந்தால் தே ஹவ் நோ ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ் இருக்காது தே கே நாட் சி அண்ட் ஸோ த ஃபாதர் அண்ட் மதர் பேர்ட் ஹெல்ப் தெம் டு ஃபீட் டில் தே grown thank you